ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செப்டம்பர் 5 நேற்று நம்ம ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் லான்ச் பண்ணுற டைம். அதில் நம்மளுக்கு லான்ச் ஆகலை. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் ஒரு சில சம்பவத்தை பண்ணாங்க. நம்மளுக்கு எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீ ஃபயர் இந்தியா எப்போ லான்ச் ஆக போகுது, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ட்ரிப் ஃப்ரீ ஃபயர் இந்தியா லேட்டாக வந்தாலும் நம்மளுக்கு ஒரு சில மாற்றங்களோடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வரப்போகுது. ஓபி அப்டேட் 1, முக்கியமாக நம்ம வந்து கேமுக்குள்ள பழைய ஆடு டைமண்ட் அது கன்ஃபார்ம். இந்த மாதிரி ஒரு சில கிளைடர் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வரப்போகுது. ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்ல நம்மளுக்கு இந்த வீடியோவில் வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயரில் கிடைச்ச ஒரு முக்கியமான அப்டேட்டு, அதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ சும்மா தூக்கலாக இருக்க போகுது. வீடியோ ஃபர்ஸ்ட் கிளிப் நம்ம தலை பண்ண ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். மகராசி ப்ரோ ஒன்று கேட்டிருக்காரு, ஓபி அப்டேட் 1 நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுமா ப்ரோ அப்படி கேட்டிருக்காரு. ஆமாம், இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா இப்போ நம்ம இந்திய வெர்ஷன் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ப்ளே ஸ்டோரில் நம்மளுக்கு வரப்போகுது. வந்ததுக்கப்புறம் நம்ம ஓபி அப்டேட் 1 தான் வரும். அந்த 40, 41 அதெல்லாம் வரப்போகிறது கிடையாது. இனிமேல் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் ஓபி அப்டேட் 1 தான் கொண்டு வர போகிறாங்க. அவர் இன்னொரு விஷயத்தை கேட்டிருக்காரு, ப்ரோ 618 MB வருமா அப்படி கேட்டிருக்காரு. சத்தியமாக கிடையாது, 200 MB ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை டவுன்லோடு பண்ணலாம். இது வந்து ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அது போக நேற்று 10 மணிக்கு வரும்னு சொல்லியிருந்தோம், அது ஏன் ப்ரோ வரலை அப்படி கேட்டிருந்தாரு. அதுக்கு என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ப்ராங்க் அப்படின்னு நினச்சி 10 மணி வரை வெயிட்டிங்கில் இருந்தோம், அது கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம அடிபடம்லாம் கிடையாது. ஏ போதுண்டா ஃப்ரீ ஃபயரே போதுண்டா, எங்களுக்கு இந்த அடி 1 அடியே போதுண்டா, இதுக்கு மேலே அடி வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட தெம்பு இல்லை. சரி, அடுத்த சம்பவம் ரொம்ப ஓப்பனாக தமிழரசன் ப்ரோ சொல்லிட்டாரு, ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெயிட்டிங் ப்ரோ அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. நேற்று நல்லா வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெயிட்டிங் ப்ரோ அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்த சம்பவம் சரியான சம்பவம். பாலாஜி ப்ரோ ஒன்று சொல்லியிருக்காரு, ப்ரோ இவங்கெல்லாம் இப்போல்லாம் விடுற மாதிரியே இல்லை ப்ரோ, கண்டிப்பாக சொல்கிறேன் அடுத்த மாதம் தான் ப்ரோ லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா நேற்று நடந்த சம்பவம் அப்படி அவர் மனசுக்குள்ளே அந்தளவுக்கு ஆழமாக பதிஞ்சிருக்கு. டே உங்களை நம்பிலாம் நான் இருக்கே மாட்டேன்டா, சத்தியமாக சொல்கிறேன் கரீனா ஓடிருங்கடா ஓடிருங்க அப்படி சொன்ன மாதிரி தான். ஏன்னா நம்ம வந்து நேற்று நானே அடிபட்டிருக்கேன்னா பார்த்துக்கிடுங்க, 10 மணி வரை வெயிட்டிங்கில் இருந்தேன்னா எந்த அளவுக்கு அடிபட்டிருப்பேன். சரி விடுங்க, இதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன ப்ரோ சொல்யூஷன் அப்படி கேட்டிங்கன்னா, 19ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படிங்கிறத நம்ம கேள்வி போட்டிருப்போம். இப்போ என்ன ஃப்ரீ ஃபயர் பாரத், பாரத்னு வந்திருக்கு. நம்ம இந்திய நாட்டுக்காரன் வந்து இந்தியா அப்படி சொன்னால் ஒரு அடமொழி தெரியும், அது வந்து ஒருத்தங்க வச்சுட்டு போயிட்டாங்க நேமை, ஓகே விட்டுருங்க. நம்ம இந்தியாவை ஒரு நேம் வச்சுருக்காங்கன்னா பாரத் அப்படிங்கிறது நம்ம எல்லா மக்களுமே, இந்திய மக்கள் பாரத் அப்படிங்கிறது வந்து பழைய நேம் எல்லாத்துக்குமே தெரியும், அந்த நேம் தான் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அது வந்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. நேற்றுல இருந்து நம்ம இந்திய நாட்டுக்குள்ளே ஒரு சம்பவம், நம்ம இந்தியா வந்து இந்தியாவா பாரத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டுருக்கு. ப்ளே ஸ்டோரில் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியா 19ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருக்காங்க. அது நம்ம வந்து நம்ம எப்போவுமோ நார்மலாக இருப்போம்ல அதே மாதிரி இருக்கிறத வர நல்லது. 19ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரொம்ப ஹை லெவலில் பார்க்கலாம், அது வேற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கில்லர் கில்லர் மில்லர் ப்ரோ ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு, செம 1 GB ரேம் வச்சு நான் ஃப்ரீ ஃபயர் இந்தியா ப்ளே பண்ணலாமா அப்படி கேட்டிருக்காரு. தாராளமாக ப்ளே பண்ணலாம், நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க. அவர் வந்து ஒரு சின்ன கிளிப் ஒன்று சொல்கிறேன், அதாவது நிறைய பேர் வந்து 4 GB ரேம் வச்சு இப்போ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் ப்ளே பண்ணுவீங்க, அது எந்த அளவுக்கு நல்லா டஃப்பாக இருக்கோ அதே மாதிரி, டஃப்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை 200 MB டவுன்லோடு பண்ணி 1 GB ரேமில் நீங்கள் லோ டிவைஸ் இருந்தாலே போதும், ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லேக்கு பக்கு எதுவுமே வராது. பக்குங்கிறது ஃப்ரீ ஃபயர் கொண்டு வர்றது, லேக்குங்கிறது மொபைலே வராது. சத்தியமாக சொல்கிறேன் வேற மாதிரி இருக்க போகுது. இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம பசங்க வச்சு செஞ்ச ஒரு சில செயல் தான், இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுறது தான் மேட்ரே. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் என்ன நியூஸ் நம்மளுக்கு வந்திருக்கு அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். லேட்டாக வந்தாலும் ஓரளவுக்கு நல்ல இந்தியாவுக்குன்னு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான ஒரு ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ணுறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்குது, உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த பழைய ஈவெண்ட்டெல்லாம் மறுபடியும் வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம வந்து முதல்லாம் ப்ரோ வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம், அது கன்ஃபார்மாக தெரியாது. இப்போலாம் அப்படி கிடையாது, ஆடு பார்க்குற டைமண்ட்டு கண்டிப்பாக வரப்போகுது. லாபியில் எல்லாத்துக்குமே தெரியும் லாபி டைமண்ட் 10, 50, 5 டைமண்ட் லாபி டைமண்ட் கிடைக்கும், அந்த டைமண்ட்டும் நம்மளுக்கு கிளைம் ஆகும், அதாவது அதுவும் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடே கரீனா,
தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கானா, இது ஒரு சம்பவம்டா, சரியான சம்பவம். பரவாயில்ல, ஆடு டைமண்ட் கிடைக்குது, அதில் ஒரு 300-200 டைமண்ட் எடுக்கலாம். அது பக்கம் இந்த லாபி டைமண்ட், இதில் ஒரு 200-300 டைமண்ட் எடுக்கலாம். ஆகும்போது ஒரு போய பாஸ் போடுறதுக்காக நம்ம டைமண்டை இதுலேருந்து எடுக்கலாம், ஃப்ரீயாகவே எடுக்கலாம்ப்பா. அடுத்த சம்பவம் கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயும் சொல்லியிருப்போம், பீக் ஓல்டு பீக் வருது, அதே மாதிரி அந்த ஃபேக்ட்ரி அதுவும் நம்மளுக்கு அந்த ஓல்டு இது அப்படியே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். அது வந்து கன்ஃபார்ம் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரோ அந்த ஓல்டு பீக்லாம் வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய்யுங்க. என்னங்க ஓல்டு பீக், நம்ம வந்து நார்மலாக கேம் விளாண்டுட்டு இருந்த ஒரு பிளேஸ் தான், அந்த பிளேஸ் இப்போ நியூவாக நம்மளுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் நம்ம என்ன கேட்குறோம், ஓல்டு பீக் தான் வேணும் அப்படிங்கிறத கேட்குறோம். அதனால் நம்மளுக்கு அதை வந்து மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அதான் உண்மை. உங்களுக்கு பிடிச்சதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேருக்கு ஓல்டு பீக் பிடிக்குதா, நியூவாக வந்த பீக் பிடிக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோக்கு கீழேயும் நீங்கள் பெஸ்ட்டு கமெண்ட், எப்படி நான் வந்து ஒவ்வொரு கமெண்ட் படிக்க தான் செய்வேன், எப்படி நம்ம வந்து பாத்ரூம் டூர்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி பாத்ரூமில் போனாலே மொபைலில் தூக்கி ஒவ்வொரு வீடியோவாக கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும். அதாவது சில கமெண்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா அப்படி பார்க்கும்போது பரவாயில்ல இப்படிலாம் பேச தோணுது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் நம்ம வீடியோவில் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். அதே மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட்டு கமெண்ட்டை நீங்கள் இந்த வீடியோவில் கொடுங்க, அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு அப்டேட்டு, ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ண போகிறாங்க, இந்த மாதம் 19ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் முக்கியமான ஒரு அப்டேட்டு. ப்ளே ஸ்டோரில் வரப்போகிற 19ஆம் தேதி நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கிடலாம். ஒரு வேளை வரலன்னா? ஆமாம், வரலன்னா என்ன பண்ண? எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும், ஏன்னா அப்படி தான் நேற்று வச்சு செஞ்சாங்க, அதிலிருந்து எல்லாத்துக்குமே டவுட் வந்துருச்சு. ஒருவேளை 19ஆம் தேதி வரலன்னா இப்போ எப்படி ப்ளே பண்ணும்போது நார்மலாக ப்ளே பண்ணுறீங்களோ அதே மாதிரி வரப்போகிற 19ஆம் தேதி நார்மலாக இருங்க. வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹை லெவலில் நம்ம பிபி ஏறின மாதிரி ஹாப்பினஸ் கண்டிப்பாக ஏறும், கவலைப்படாதீங்க. ஓகேவா? கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் நம்ம ஃப்ரீ ஃபயரில் ஒரு சில சம்பவங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதனால் நம்மளுக்கு இந்த ஃப்ரீ ஆடு டைமண்ட் இதெல்லாம் நம்ம ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வெர்சன் வேறு மாதிரி கொண்டு வராங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி முழுக்க முழுக்க ஃப்ரீ ஃபயர் இந்தியா உருவாக்கிட்டு வராங்க. டவுட் இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, நிறைய பேர் இந்த டவுன்லோடு லிங்க்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் கிளிக் பண்ணி டவுன்லோடு பண்ணிடாதீங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா இன்னும் வரலை, தயவு செஞ்சு இந்த மாதிரி சேட்டெல்லாம் பண்ணுவானுங்க, அதனால் டவுன்லோடு லிங்க் தாரேன்னு சொல்லி டவுன்லோடு லிங்க் கொடுப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஐடியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு ஃப்ரீ ஃபயர் இந்தியா லான்ச் பண்ணதுக்கப்புறம் நானே நம்ம சேனலில் வீடியோ போடுறேன். கிளை, இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் இப்போ புதுசாக ஒரு ஆப் வந்திருக்கு, அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ணுற மூலிமா ஃப்ரீயாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 500 ரூபா போனஸ் கொடுக்குறாங்க. ஒரு கேம் ப்ளே பண்ணால் உங்களுக்கு அந்த ப்ளே பண்ணுற ஒவ்வொரு கேமுக்கும் 5 ரூபா கொடுக்குறாங்க. நீங்கள் நார்மலாக 2 மேட்ச் ப்ளே பண்ணாலே போதும் அந்த போனஸில் ஒரு 10 ரூபா 20 ரூபா சம்பாதிக்கலாம். ஒரு 10 மேட்ச் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 500 ரூபா சம்பாதிக்கலாம். சம்பாதிக்கிற காசு உங்களோட பேடிஎம் பேங்க், அதுக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். இந்த மாதிரி கேம் விளாண்டு டைமண்ட் ஏர்ன் பண்ணி நீங்கள் டைமண்டாக கூட வித்ட்ரா பண்ணிக்கிடலாம். ஒரு சூப்பரான ஆப் இருக்குது, இந்த ஆப்போட லிங்க் நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் ஒரு கேம் ப்ளே பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ டைமண்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் மற்ற ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.